மணிப்பூர் விவகாரத்தில் பிரதமரின் விளக்கம் கூறிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பிரதமர் என்ன கடவுளா என விமர்சித்து பேசினார். மாநிலங்களவையில் இன்னும் மணிப்பூர் விவகாரம் எதிரொலித்தது. காலை 11 மணிக்கு அவை கூடியதும் பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக அறிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டன. அப்போது திமுக உறுப்பினர் திருச்சி சிவா மணிப்பூர் விவகாரம் குறித்து விவாதிக்க கோரினார். இதற்கு ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து முழங்கினர். தொடர்ந்து பேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பிரதமர் அவைக்கு வராதது ஏன் என கேள்வி எழுப்பினார். பிரதமர் வந்தால் என்ன நடந்துவிடும் என கேள்வி எழுப்பியதால் ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். क्या प्रधानमंत्री आने से क्या होने वाला है? क्या क्या परमात्मा है? क्या ये सदन है? क्या परमात्मा है? क्या परमात्मा है? वो ये कोई भगवान नहीं है. எதிர்க்கட்சிகள் கொண்டுவந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது கடந்த 2 நாட்களாக விவாதம் நடைபெற்ற நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி மக்களவைக்கு வந்துள்ளார். இன்று மாலை 4 மணிக்கு மக்களவையில் அவர் உரையாற்ற உள்ளார். நேற்று முன்தினம் விவாதம் தொடங்கிய நிலையில் எதிர்க்கட்சிகளின் கேள்விக்கு அமைச்சர்கள் அமித்ஷா, ஸ்மிருதி இரானி உள்ளிட்டோர் பதிலளித்து பேசிய நிலையில் பிரதமர் இன்று உரையாற்ற உள்ளார். இதனிடையே எதிர்க்கட்சிகளின் அமளியால் மாநிலங்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையில் ஆளும் பாஜக கூட்டணிக்கு போதிய அளவில் எம்பிக்கள் பலம் இருப்பதால் நம்பிக்கையில்லா தீர்மானம் தோற்கடிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. 543 இடங்களை கொண்ட மக்களவையில் 5 இடங்கள் காலியாக உள்ளன. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 332 எம்பிக்கள் உள்ளனர். காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட 26 கட்சிகளை உள்ளடக்கிய இந்தியா கூட்டணிக்கு 141 எம்பிக்கள் மட்டுமே உள்ளனர். பிஜு ஜனதாதளம், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த 65 எம்பிக்கள் எந்த அணியும் சாராத நிலைப்பாட்டில் உள்ளனர். எனவே நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற வாய்ப்பில்லை.